அப்ப என்னையாட்ட அழகாவது
ஒரு
உங்களுக்குள்ள ஒரு ஆன்மகளை பார்க்கும் பொழுது அவ என்ன நோக்கத்துல பாக்குறா அப்படின்னா ஆன்மகத்துக்கு தெரியாதுனா நோக்குதல் நோக்காமல் அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினார் அப்படின்னு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது சாதாரண ஒரு விஷயம். பேருந்துல ஏறான் ஆண்டவன் வந்து கூட்டமா இருக்கிறது ஒவ்வொரு நீங்க வேணா சந்தேகமா இருந்தா கூட நாளைக்கு கூட நீங்க கூட பாக்கலாம், அதை சோதிச்சு கூட பாக்கலாம். ஆண்மானுக்கு பூரா வரிசைப்படி இருக்கும் புள்ளி. ஆண்மானுக்கு எப்படி பார்த்தாலும் வரிசைப்படி இருக்கும். உடம்புல புள்ளி நிறைய இருக்கும், ஆனா எப்படி நோக்கினாலும் வரிசைப்படி இருக்கும். ஆனா பெண்மானுக்கு வரிசைப்படி இருக்காது புள்ளி. சொல்லுவாங்க முக்கோணம் அப்படிங்கிறாங்கள, நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் பெண்மானுக்கு இருக்கக்கூடிய புள்ளி முக்கோணத்துலதான் இருக்கும். இதை வச்சுதான் ஆண்மான் எது பெண்மான் எது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்ககிட்ட எங்க அண்ணன் கேட்கும் போது அது இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப குட்டியோட மான அதுக்கு வேற விஷயம் அப்படின்னா மண்டகணம் பிடிச்சது ரொம்ப அகந்த பிடிச்சது ரொம்ப துமுறு உள்ளது அப்படின்னு தோற்றம் தான் இருக்குமே தவிர ரொம்ப நல்ல பிள்ளை யார் சொல்லுங்க ஆசைப்பட மாட்டேன், எங்காவது ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு அது மாதிரி யாரும் இதை வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அதனால ரொம்ப நல்ல பிள்ளை நான் சொல்றேன் மா, நீங்க வரல நல்ல பிள்ளைக்கு அடையாளமா, நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு சீக்கிரம் உங்களை தேடுவாங்க, நீங்க போனீங்கன்னா நல்ல பிள்ளை இல்ல அப்படின்னா நீங்க நல்ல பிள்ளை இல்லைன்னு நான் ஏற்றுக்கேன். நீங்க எப்படி சொல்லணும் கஷ்டப்படாம Yeah.
இந்த பாட்டு பாடுமே ஒரு சில பெட்டிக்காரங்க இருக்காங்க பொம்பளை சிங்கம்னு சொல்லக்கூடாதா அவங்களுக்கு அசிங்கமா போயிருமா நீ மரமானாலும் இல்ல அதுதான் நம்ம உண்மை உண்மையை யாராவது ஏத்துக்கலாம் உண்மை சொன்னா ஏத்துக்கணும் பாருங்க சிங்க இருக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம் ஆண் ராஜா ஆண் ராஜா சிங்கம்னா அது காட்டுக்கு ராஜா வீட்டுக்கு ராஜா இல்ல இல்லம்மா உண்மையை சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த வேட்டைக்கு போகும்போது ஆண் சிங்கம் அவரு ராஜா அப்படின்ற கௌரவத்தை விடாம அது கர்வத்தோட அவங்க குகையில தான் இருப்பாங்க பெண் சிங்கம் தான் வேட்டையாடி பாவம் புருஷன் பட்னியா கிடப்பாரு ராஜான்னு ஒரு பேரு வந்த உடனே இருந்தாலும் சோதரி ஆகி போயிட்டாரு அப்படின்னு பெண் சிங்கம் என்ன பண்ணுமா வேட்டையாடி அந்த வேட்டை உள்ளமான்னு சொல்ல கொண்டு வந்து புருஷனுக்கு கொடுக்குமா அப்ப இதுல யாரு வீராங்கனை Yeah.
Thank you.
பாக்குறியா? Thank you.
வள்ளி தேவியானை என்றே உலக மக்கள் உன்னை வணங்குவார்கள். ஆகையால் என்னை நீ திருமணம் செய்து கொள்வார்.
और मुख्य विषय आर मिल मार ऐसा मुर्गन वर्ती सेवादोषं सेवादोषं आण पाक सीकर कल्याण आगे कल्याण आगे कल्याण आगे कल्याण वयसान पार्टी की डिग्री उड़ी वीट